உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் ஆஸ்ட்ரோபெட்டை இன்றைய அழைத்திடுங்கள். 7027021. திருப்பதி பகவான் அந்த கோவிலுக்கு வேண்டியிருந்தான் நான் பிறந்தேன். அதனால தான் என்னுடைய பேரே வெங்கடலட்சுமி. எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பிள்ளையார் பயங்கர பேச்சு. வீட்டில் வந்து சின்ன ஒரு 1/4 இன்ச் பிள்ளையார், 1 சென்டிமீட்டர் பிள்ளையார்லேருந்து ஒரு 108-200 பிள்ளையார் சேர்த்து வச்சுருக்காங்க வீட்டில். 2015 வெள்ளமோ வெள்ளம், கீழே தரமட்டத்துலேயே 6 அடிக்கு வெள்ளம் வந்துருச்சு. ரோஸ்வுட்டு ஊஞ்சலே பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அதில் இந்த ஃபோட்டோ தின் ஃபோட்டோகிராஃப் பாபாது, அப்படியே நான் வச்ச மாதிரியே இருக்குது. தெய்வ மனுஷ ரூபத்தில் தான் அவரும் காப்பாற்றுறதுக்குங்கிறது உணர்ந்தோம். அன்றைக்கி எப்பவும் உணர்வோம், அன்றைக்கி ஆழமாக பதிஞ்சு போச்சு. புட்டப்பருத்தியில் யார் வந்தாலும் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். அவளே தாய் தானே, சாய் மாத்தான்னு தான் சொல்லுவோம். இப்போ ஒரு தடவை என்னோடய பர்த்டே, அதை சொல்லி ஆகணும். குலதெய்வங்கள்ங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்திலே உண்டு, தமிழர்களாக இருந்தாலும் எந்த மாநிலத்தவராக இருந்தாலும் சரி. என்னுடைய தந்தை வழியில் வந்து திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் தான் குலதெய்வம். தாய் வழி பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா இவங்களுக்கு எல்லாமே தஞ்சாவூர் மெலட்டூரில் ஐயனார், அதை தான் பூஜைகள் பண்ணுறது, அது எல்லாமே தான். ஆனால் நமக்கு சின்ன வயசுலேருந்தே சில விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். எனக்கு திருப்பதி ஏன் பிடிக்கும்னா, வருஷம் ஐஷன் போயிடுவாங்க, அப்போ பெரிய பெரிய லட்டு வேறு, அந்த லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே நான் வந்து கோடை நாகுன்னு ஒரு படம் பண்ணேன், 1973 கீழே தங்கிட்டு இருந்தோம். டெய்லி வந்து மேலே நடந்து போக வேண்டியது, சந்திரகலா, நான், சந்திரமோகன், நாங்கள் எல்லோரும் டெய்லி சாயந்தரம் குளிச்சுட்டு 6 மணிக்கு நடந்து விறுவிறுன்னு போனோன்னா நேராக நடுவில் ஒரே ஒரு பாதை குறுக்க வரும், அப்புறம் ஒரு பாதை. வயசு சின்ன வயசுங்கிறதுனால மடமடன்னு மேலே போயிடுவோம். கரெக்டாக 8:30 இந்த மாதிரி கூட்டமே இருக்காது. இப்போ என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கேன், அதெல்லாம் இருக்காது. 11:00-11:30 வரைக்கும் இருந்து அந்த உண்டியல் எண்றத்துக்கெல்லாம் இருந்து கடைசியில் ஒரு நேரம் கடைசி பூஜை கூட சுவாமியை ஊஞ்சலில் வச்சு படுக்க வைக்கிற வரைக்கும் பார்த்துட்டு கூட நாங்கள் வந்திருக்கோம். 12 மணிக்கு நல்லா பெரிய பெருசாக இவ்வளோ பெரிய தோசை வரும், அதான் சொல்லுவோம் திருப்பதி தோசை மாதிரி. அப்போது வந்து அதுதான் அட்ராக்ஷனாக இருந்தது. திருப்பதி பகவான் அந்த கோவிலுக்கு வேண்டியிருந்தால் நான் பிறந்தேன். அதனால தான் என்னுடைய பேரே வெங்கடலட்சுமி. வெங்கடலட்சுமி தான் என்னுடைய பெயர். தந்தை வந்து வெங்கடம் அப்படின்னு வைக்கணும்னு நினச்சார், அம்மா லக்ஷ்மின்னு வச்சதுனால ரெண்டும் கலந்து வெங்கடலட்சுமின்னு வச்சுருக்காங்க. பெருமாள் ரொம்ப ஜெகஜோதியாக இருப்பார். உண்மையை சொல்லுங்களேன், பெருமாள் அந்த திருப்பதி போகிறத உங்களுக்கு வந்து பிரசாதம் இல்லைன்னா இன்ட்ரெஸ்டே இருக்காது பல பேருக்கு. நான் அந்த பெருமாளுக்கு அவரோட தெய்வால் அவர் நானும் என் கணவரும் ஒரு 4-5 தடவை சும்மா விளையாட்டாகவே மேலே போக வேண்டியது, இறங்க வேண்டியது, அது மாதிரி நிறைய தடவை படியேறி போயிட்டோம், மலையேறி போயிட்டோம். அதே மாதிரி எல்லா சேவைகளும் எங்களை வச்சு அவர் செஞ்சுக்கிட்டார், பெருமாள் செஞ்சுக்கிட்டார், நாங்கள் செய்யலை. உண்மையில் பார்க்கப்போனால் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து பிள்ளையார் பயங்கர பேச்சு. வீட்டில் வந்து சின்ன ஒரு 1/4 இன்ச் பிள்ளையார், 1 சென்டிமீட்டர் பிள்ளையார்லேருந்து ஒரு 108-200 பிள்ளையார் சேர்த்து வச்சுருக்காரு. அவ்வளோ இஷ்டம் பிள்ளையார்னா அவருக்கு. அவரை பிள்ளையார் வந்து பல விதங்களில் காப்பாற்றிருக்கார், அது வந்து தனி கதை. அது அந்த பிள்ளையாரும் நம்ம வீட்டில் இருக்கிறதான், வாசலில் இந்த பிள்ளையார் அலங்காரமே அவர் விரும்பி அவர் பண்ணுறது தான். பிள்ளையார் மாத்திரம் அவருக்கு ரொம்ப, அது என்னவோ அதுனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சயின்டிஃபிக்காக பார்த்தா பிள்ளையார் வந்து வேறு. நம்மளுடைய எல்லாருக்குமே வந்து தலை வந்து அந்த ஒரு இந்த கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுறது தான் விநாயகருங்கிறது. இஷ்ட தெய்வம்னு இருக்குங்க. இஷ்ட தெய்வம்னு வரும்பொழுது எனக்கு எங்கெங்கேயோ போய் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்கிறோம், தொழிலில் வந்துட்டோம். உண்மையை பார்க்க போனால் என்னுடைய தொழில் தான் என்னுடைய இஷ்ட தெய்வம். செய்யும் தொழிலே தெய்வங்கிற மாதிரி வேலைக்கு போனேன்னா அதுதான் சின்சியராக நான் செய்கிறேன், அதுதான் என்னுடைய தெய்வம். ஆனால் என்னை ஆட்கொண்டது தெய்வமாக இருந்தாலும் குருவாக இருந்தாலும் என் தாய் தந்தை எல்லாமே ஸ்ரீ சத்யசாயி தான். சுவாமியோட அருள் இருக்கிறதுனால மனசில் ஒரு நிம்மதியாக நான் போயிட்டே இருக்கேன். திடீர்னு நான் வேறு மாதிரி மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய குருவோட ஆக்ஞையோடு அவரோட அனுமதியோடு இன்றைக்கி ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி காமேஸ்வரன் மாமான்னு அவர் வந்து கொச்சினில் இருக்கிறவர், எர்ணாகுளத்தில். அவர் வந்து சிங்கேரியில் தீட்சை வாங்கினார். என்ன தோணுச்சோ தெரியலையே, நான் என்னை பரிச்சயப்பட்ட போது என்கிட்ட வந்து நீ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன் எடுத்து நீ பண்ணு அப்படின்னேன். மாமா லலிதா சஹஸ்ரநாமம் தெரியுமோன்னு? தெரியும், சொல்கிறேன், எல்லா ஸ்தோத்திரமும் சொல்லுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு ஸ்ரீவித்யா உபதேசம் பண்ணார். ஒன்றே ஒன்று தான் நான் கேட்குறேன், நீ என்னைய இதை மாத்திரம் பண்ணாமல் இருக்காது,
காலையில் எழுந்த உடனே பண்ணிவிடும், எப்போல்லாம் முடியிறதோ பண்ணிட்டு. ஆட்டோமேட்டிக்காக 100,000 ஆன உடனே அவளே உனக்கு வந்து வழிகாட்டுவா, என்னென்ன செய்யணும்னு சொல்லுவா அப்படின்னார். அப்படி ஒரு குருவாக யார் அனுப்பியிருப்பா? அந்த சாய் தான் அனுப்பியிருப்பார் இல்லையா. பாபா வந்து எவ்வளவோ விஷயங்களில் எங்களை காப்பாற்றி அரணாக நிற்கிறாருங்கிறத கண் கூட தினமே நான் பார்த்துட்டுருக்கேன். நம்மளுக்கு முடியுமா அப்படின்னு யோசிக்கும்போது, சுவாமி என்ன முடியுமா அப்படின்னும்போது, பெசாதிக்குப்போ நான் இருக்கேன் இப்படி கை காட்டுறது இருக்கேன். அது ஷிரடியாக இருக்கட்டும், சத்யசாயியாக இருக்கட்டும். வீட்டில் 2015 வெள்ளமோ வெள்ளம், கீழே தரமட்டத்துலேயே 6 அடிக்கு வெள்ளம் வந்துருச்சு. உடனே வரும்ன்ற மாதிரி பல பேர் சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணார், சுவாமி உள்ளே இருக்கிற பொருள்களெல்லாம் எடுத்து, என்னுடைய வீணை அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கடகடகடனு கீபோர்டெல்லாம் எடுத்துகிட்டு மாடியில் கொண்டு போய் வச்சுட்டாரு. மளிகை பொருள்லாம் எடுத்து மாடியில் கொண்டு வச்சாச்சு. பாபா ஃபோட்டோ எடுத்து தீவான் மேலே வச்சு ஒன்றொன்றா எடுத்து வைக்கிறேன். எடுத்து வைக்கலாங்கிறதுக்குள்ளே மாடியில் வந்து என் பொண்ணு இந்த நாய் இன்னொன்று காணும், ரெண்டு நாய் இருந்தது, ரெண்டு இன்னொன்று காணோன்னு அவள் கத்துறான். டைம் இஸ் 3:30 இந்த ஏர்லி மார்னிங், தண்ணி ஏறிக்கிட்டே இருக்குது. இவர் அதை காணோன்னு கீழே இறங்கி வந்து கதவை திறந்துட்டார். திறந்த உடனே உள்ளேருந்து வெளியிலேருந்து தண்ணியெல்லாம் உள்ளே வந்துடுது. உடனே இவர், லக்ஷ்மி மேலே வா மேலே வா தண்ணி வருது அப்படின்னோடனே மாடிக்கு போயிட்டேன். ரியலி ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் மை மைண்ட். சுவாமியோட ஃபோட்டோவை திவான் மேலே வச்சேங்கிறது. அங்கே ஒரு சின்னதாக சுவாமி ஷிர்டி சாயி ஸ்டாச்சு இருக்கும், அது அங்கேருந்து அதை தேடுறேன், அதை காணோம். தண்ணியில் வந்துடுது அப்படியே. மாடிக்கு போயாச்சு. அதுக்கப்புறமா வெடிகத்தால் 6:30 ஆனந்த விகடன் தான் அப்பவும் கை கொடுத்தது. ஸ்டாலின்னு ஆனந்த விகடனில் ஒரு ரைட்டர் இருந்தார், இளம் ஃபோட்டோகிராஃபர் ரைட்டர். அவருக்கு ஃபோன் பண்ணேன். அது அந்த மாதிரி க்ரூஷியல் பீரியடில் யாராலையும் வர முடியாத நேரம் கட்டம் அது. அவர் என்ன பண்ணார், மேடம் அங்கேயே இருங்க, உங்களை 6:00 போட்டு வருதுன்னார். யார் வருது, எங்கேருந்து வருது ஒன்றும் தெரியாது. ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி க்ளீனாக கரெக்டாக 6:00 போட்டு வருது. போட்டில் அழைச்சின்னு போய் எங்களை அங்கே கொண்டு போய் விடுறாங்க. அங்கே கொண்டு போய் விட்டு பார்த்தா ஒரு பெரிய இனோவா இருக்குது. உங்களுக்கு ஐயா வந்து இந்த காரை கொடுத்துருக்காரு, ஒரு 5-6 கழித்து நீங்கள் வந்தால் போகிறோம். யாரப்பா ஐயா, எது கொடுத்துருக்காங்கன்னு, மா சுப்பிரமணிய ஐயான். ஓ, நம்ம மாசு ஐயா கொடுத்துருக்காரா, சரி நன்றின்னுட்டு காரை ஓட்டிட்டு நாங்கள் போயிட்டோம். 5 கழித்து வந்தவுடனே அங்கே ஒரு சுப்பிரமணியர் நம்மளை காப்பாற்றி விட்டார். இங்கே வந்து ஒரு ஸ்டாலின் காப்பாற்றி விட்டார். தெய்வம் மனுஷ ரூபத்தில் தான் வரும் காப்பாற்றுறதுக்குங்கிறது உணர்ந்தோம். அன்றைக்கி எப்பவும் உணர்வோம், அன்றைக்கி ஆழமாக பதிஞ்சு போச்சு. 5 முடிஞ்சதுக்கப்புறம் வந்தால் கம்ப்யூட்டர்லாம் கேட்டுக்கிட்ட கிடக்கு, ஒன்று ஒரு இடத்துல கிடக்கு, கலர் கலராக இருக்குது வீடு எல்லாம். வீடை க்ளீன் பண்ணலான்ட்டு உள்ளே வந்து பார்த்தா என்னுடைய தீவான் வந்து லிட்ரலாக ஒரு 7 ஏறி இப்படி நிற்கிறது. 7 ஏறி நிற்கிறதுன்னா அந்த ஃபோர்ஸ் தண்ணி அடிச்சிருக்கு கீழே. அந்த மாதிரி ஊஞ்சலே பெரிய சாலிடாக இருக்கிற ஒரு ரோஸ்வுட்டு ஊஞ்சலே பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு. அதில் இந்த ஃபோட்டோ தின் ஃபோட்டோகிராஃப் பாபாது, அப்படியே நான் வச்ச மாதிரியே இருக்குது. நான் இருக்கிற இடத்துலேருந்து எவ்வளோ காப்பாற்றணுமோ காப்பாற்றிக்கிறேன், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி தானே ஆச்சு அது. அந்த 5 அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நஷ்டங்கள் ஏற்பட்டது, ஆனால் குறைவான நஷ்டத்தை தான் எனக்கு வந்து பாபா கொடுத்தார். ஒருவேளை எனக்கு நஷ்டங்கள் இருந்திருந்தால் அது என்னுடைய கர்மா. அந்த குறைவான நஷ்டத்தை கொடுத்தது, எனக்கு கவலையே இல்லாமல் நடத்தி வச்சது சுவாமி தான். எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கனடாலேருந்து ஒரு ஃப்ரெண்டு, யாரோ தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்டு கூட இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவங்க நெய்பர், அவங்க வீடு காலி பண்ணிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட நல்ல பெருசாக ஒரு 2-7 feet ஒரு பாபா ஃபோட்டோ இருக்கான். இதை நான் எங்கள் ஃப்ளாட்டில் வச்சுக்க முடியாது, யார்கிட்டையாவது கூட வசந்தான்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துருக்கான். அவன் வந்து இதுக்கு கரெக்டான இடமும் இருக்குது, ஆளும் இருக்குது, இருந்துட்டு ஒரு நாள் வியாழக்கிழமை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் சேர்றோம், காரில் ஒன்று வச்சுருக்கேன் எடுத்துக்கோடி அப்படின்னா பார்த்தா 7 2.5 சுவாமி ஃபோட்டோ. அவர் கரெக்டாக எங்கே மாட்டுறது எங்கே மாட்டுறது சுவாமியை அப்படின்ட்டு யோசிக்கிறோம். டைனிங் டேபிளுக்கு எதிர்க்க சுவாமி வந்து அன்னபூர்ணா தேவி, அந்த இடத்துல அவரோட ஃபோட்டோ இருக்குது. ஏன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஷிர்டி சத்யசாயி இதில் புட்டபர்த்தியில் யார் வந்தாலும் சாப்பாடு நடந்துக்கிட்டே இருக்கும். அவளே தாய் தானே, சாய் மாத்தான் தான் சொல்லுவோம். குறிப்பாக ஒரு தடவை என்னோடய பர்த்டே அதை சொல்லி ஆகணும். 1998 December 12 அன்றைக்கி நான் அங்கே இருக்கேன். 13th இருந்து சுவாமியை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு புட்டபர்த்திக்கு போகிறேன். அஞ்சலிம்மா கூட தான் போகணும். அஞ்சலிம்மா இருக்காங்க, நானே என் கணவர் அஞ்சலிம்மா 2-3 பேர் இருக்கிறதே. முள்ள கேட்டேன், அம்மா நாளைக்கு சுவாமிகிட்ட என்னோடய பர்த்டே பாத நமஸ்காரம் கிடச்சா எனக்கு. அவர் தான் போக வர நிற்கிறார், நீ பாத நமஸ்காரம் பண்ணிக்கிறிய அப்படின்னார். இல்லை நாளைக்கு எனக்கு ஏதாவது சுவாமிகிட்ட ஒரு அக்ஷத விழுந்தா தேவையில்ல, ஒரு வேலை செய், நீ ஒரு தட்டில் கொஞ்சம் அக்ஷத ஏதாவது என்ன வேணுமோ வச்சு சுவாமிகிட்ட நீட்டுன்னேன். சரின்ட்டு நான் என் கணவரும் அன்றைக்கி 12th மார்க்கெட்டில் போகிறோம், ஏதாவது வாங்கலான்னு. நான் சொன்னேன், பாதம் மாதிரி கிடச்சிதுன்னா
எப்போவுமே இந்த கோவில்கள் அதெல்லாம் இருக்கிற இடத்துல பாதம் இருக்கும், அது எந்த சுவாமிக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கிடச்சா வச்சுக்கலாமேன்ட்டு அங்கே ஒரு வெள்ளிக்கடையில் போய் கேட்டால், இங்கே யாருமே பாதம் வச்சுக்கிறது இல்லைம்மா, சுவாமிக்கு அது யாரும் பண்ணுறதில்ல, பண்ணுறவங்க வந்து பெங்களூர்லேருந்தோ சென்னையிலேருந்தோ வெளிநாட்டிலேருந்தெல்லாம் பண்ணி கொண்டு வந்து சுவாமிகிட்ட கொடுப்பாங்க, அது பெரிய பெரிய பாதமாக இருக்கும். எனக்கு அவ்வளோன பெருசு வேண்டாம், சும்மா ஒரு சின்னதாக ஒரு 2 இன்ச்சு பாதம் இருந்தால் கூட போகிறவரை பார்க்குறேன் அப்படியே முள்ள போயிட்டே இருக்கு. அங்கே ஒரு சின்ன கடை, ஒரு குட்டி கடை, அப்போ தான் திறந்துருக்கான், மணிகினிலாம் இருக்குது, ஃபாரினர்ஸ் ஏதோ வாங்குறாங்க. முள்ள இப்படி பார்க்குறேன், கரெக்டாக என்னுடைய கணவரோட கண்ணுக்கு தெரியுது, அது என்ன அது எடுப்பா அப்படின்னார். அவன் தமிழாள், இது ஏதோ ஒரு பாதம் சார், யாரோ வந்து ஏதோ பண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க சார், இப்போ தான் 1 மணி நேரம் ஆச்சு, பெங்களூர்லேருந்து அது கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன சொல்ல முடியும் நீங்கள், அப்படியே சர்வ நாடியும் ஒடுங்கி அடுங்கி போயிடுச்சு. இவ்வளோதான் பாதம் இருக்குது, அழகான பாதம். இந்த பாதம் வந்து இந்த இதோட இந்த மேலே இருக்குமே அந்த கால் மாட்டிக்கிற மாதிரி அப்படியே வாங்கிட்டோம். என்ன விலைன்னு, ஒன்றும் பெரிய விலை இல்லை சார், நீங்கள் சும்மா எடுத்துகிட்டு போங்க, இல்லை பாஸ் கொடுங்க. சரி ஏதோ 100 ரூபாய் கொடுங்க. இவர் உடனே 500 ரூபாய் கொடுத்தார். 500 எல்லாம் வேணாம் சார், சுவாமி என்னை நல்லா வச்சுருக்காருன்னு, பெரிய விஷயம் இல்லையா, வியாபாரம் அப்படியே ஃபாரினர்ஸ் வந்தால் ஏமாற்றக்கூடிய இடங்கள் தான் அதெல்லாமே, அவன் இருக்கட்டும்ப்பா பாபா கொடுத்தாரு நினச்சிக்கோன்ட்டு எடுத்துன்னு வந்து மறுநாள் அந்த அக்ஷதை இருக்கிற தட்டில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். நம்ம எப்போ காத்துட்ருக்கோமோ அப்போ தான் சுவாமி என்ன பண்ணுவார், கண்டுக்காமல் அப்படிலாம் போவார். அன்றைக்கி அப்படியே அந்த சைடாக வரார் எதிர்க்க. எனக்கு சரி ரைட்டு, உங்களுக்காக வரணுன்னா வாங்கோ, இல்லைனா உங்கள் இஷ்டம் அப்படின்ட்டு வைக்கிறேன். அப்படி இருந்து ஒரு டக்குன்னு நேரம் வந்தார், ஏம் அப்படின்னாரு. ஏமுன்னோடனே அப்படியே வட 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 வடன்னு சர்வ நாடியும் நடுங்கிடும், அழுக வந்துடும். இப்படியே தூக்கி காட்டுறேன், ஏம் பங்காரம் அப்படின்னாரு. அதுக்கு மேலெல்லாம் பேச்சே வரல. அக்ஷதை எடுத்தார், தலைமையில் போட்டார், காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறேன். ஐ ஃபெல்ட் லிட்ரலி சாய்ராம், ஐ ஃபெல்ட் எ வெரி பிக், பெரிய ஒரு விளவிளையர்னு ஒரு குளோப் மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ வாஸ் இன்சைட் த குளோப், வாட்டர் பபுளா என்னன்னு அப்படி தெரியல, ஒன்றுமே தோணலை, டோட்டலாக ஆஃப் ஆகிடுது. நமஸ்காரம் பண்ணுறேன், எழுந்துக்கிறேன், அந்த அக்ஷதையை தலையிலெல்லாம் போட்டிருக்கார், அது தொட்டிருக்கார், தெரியும் பூ இருந்தது, பூவெல்லாம் தலையில் போட்டிருக்கார், பார்த்தவாளுக்கு தெரியும். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறாங்க, மொபைல் எடுக்கிற மாதிரி அன்றைக்கி இருந்திருந்தால் 98 யாராவது எடுத்திருப்பாங்க. எங்கள் வீட்டுக்கார் தூரத்துலேருந்து பார்த்துருக்காரா, ஷீ இஸ் பிளஸ்ட் வெரி வெல், அவள் மனசுக்கு ஏற்ற மாதிரி நடந்தது அப்படின்னு. அப்புறம் அஞ்சலிம்மா வந்து அழாத, அழுகே இல்லை, அது எங்கேயோ இருக்கோ நம்ம, அந்த டிரான்ஸே வேறு, அதை வந்து உணர்ந்தால் தான் தெரியுமே, அது வந்து வேறு வேறு இடங்களுக்கு வேறு வேறு ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லையா. எனக்கு இன்றைக்கி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு சான்ஸை வந்து அந்த சாய் கொடுத்துருக்கார், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என் தெய்வம் பாபா கொடுத்துருக்கார், நான் பகிர்ந்துக்கிறேன். அன்றைக்கி அது முடிஞ்சதுக்கப்புறமா லஞ்சுக்கு போகிறோம். போகும்போது பாபாட்ட என்ன கேட்டேன் அப்படின்னு யாரோ பக்கத்தில் இருக்கிறோம் ஞாபகம் இல்லை. ஆ, அவரும் டிவோட்டி, அங்கே இருக்கிறவர் தான், பிரபாகரன் பேர். என்ன கேட்டிங்கம்மா அப்படின்னாரு. ஒன்றும் கேட்கல. இப்போ என்ன வேணும்? எனக்கு லட்டு வேணும், என் பர்த்டே, பாபா எனக்கு லட்டு கொடுக்கணும் அப்படின்னு. சாதாரணமாக ஒரு சாதம் சாம்பார் ரசம் போடுவாங்க, சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடிக்க போகிறோம், மோர் வந்தது. பசங்கள்லாம் அஸ்ஸாம்லேருந்து இருக்காங்க டிவோட்டீஸ், நான் அவங்கள பார்த்து ஐயோ எவ்வளோ கொடுத்து வச்ச பசங்க, இப்போ கூட இந்த வயசுலேயே வந்துட்டாங்களே இந்த சேவையெல்லாம் செய்கிறதுக்கு. என்னையே அதுக்கெல்லாம் முன்னாடியே நீ கூப்பிட்டுக்கல பாபா, நான் இன்னும் நடிச்சுட்டு தானே இருக்கேன், வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். ரைட்டு, ஐ எம் அன் என்டர்டெய்னர் இன் திஸ் பர்த், ஃபைன் நட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு பையன் அங்கேருந்து பெரிய கூடை எடுத்துகிட்டு வந்து, யாரும் எழுந்துக்க வேண்டாம், ஆல் ஆஃப் யூ சிடான் சிடான் சிடான், சுவாமி ஹஸ் சென்ட் பிரசாத் அப்படின்னா. ஓகே ரைட், ஏதோ பிரசாதம் வந்திருக்குன்னு பார்த்தா சுவாமி ஹஸ் சென்ட் லட்டு. வேறு ஏதாவது வேணுமா கேட்பீங்களா? கேட்கக்கூடாது, அந்த தாய்கிட்ட கேட்டால் உடனே நடக்கும், லட்டு கொடுத்துட்டு எல்லாருக்கும். அங்கேருந்து வந்தவன், உங்களுக்கு தான் பர்த்டே யார்னு, ஆமாம் அப்படின்னு. அங்கே இருக்கிற இன்னொருத்தர் இன்சார்ஜ், அவர் வந்து சிரஞ்சீவின் பேர், இந்த அம்மாவுக்கு பர்த்டே இன்றைக்கி 2 லட்டு கொடுன்னு. எனக்கு என்ன கேட்குறது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் தான் நினச்சேன், இனி எதுவும் கேட்குறதா இல்லை சுவாமி, நான் எது வேணுமோ உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நம்ம குணம் இருக்கே, தினம் காலையில் கேட்போம், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா தயவு செஞ்சு காப்பாற்றுங்க பாபா, எக்ஸாம் ரிசல்ட் வரணும், குழந்தைக்கு நல்லபடியாக வரணும், கேட்டுட்டே தான் இருப்போம், நம்ம ஜென்மம் அப்படி. ஆனால் பகவானுக்கு வந்து எது கொடுக்கணும், எது எப்போ கொடுக்கணும் நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ ஓரளவுக்கு அதெல்லாம் உணர ஆரம்பித்ததுனால என்ன கிடைச்சதுன்னா சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோதானே தேவை நமக்கு. நன்றி, வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையில் அனைத்து தருணங்களிலும் ஜோதிட சம்பந்தமான அனைத்து தேவைகளுக்கும் அஸ்ட்ரோவெட்டை இன்றே அழைத்திடுங்கள். 8720271701.
சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.